வணக்கம், நான் வெற்றிவேல் நியோமேக்ஸ். இன்னைக்கு நாம் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சு தமிழ்ச்செல்வி எழுதிய சிலாவம் அப்படிங்கிற நாவலை தான் பார்க்க போகிறோம். இந்த தமிழ்ச்செல்வி யார் அப்படின்னாக்க, கடலூர் மாவட்டத்தோட நம்ம மண்ணின் மருமகள், எழுத்தாளரும் கவிஞருமான திரு கரிகாலன் அவர்களுடைய துணைவியார். அது மட்டும் இல்லாமல் சக ஆசிரியர் தோழியாகவும் அவங்கள நமக்கு தெரியும். அதனால் இந்த நாவலை நான் வாசிக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நான் எங்களுடைய கண்ணகி மற்றும் கற்றாழி இந்த ரெண்டு நாவலையும் வாசிச்சிருக்கேன். இந்த நாவலுடன் என்னால் உடனடியாக கனெக்ட் ஆகிட முடியும். ஏன் அப்படின்னா, இவங்க எழுதுகிற அந்த கதை களம் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பரிச்சயமான விருத்தாச்சலம், பாலக்கரை, பெரியார் நகர், கார்கூடல் அப்படின்னு காட்டக்கூடிய அந்த உலகம் நமக்கு ஏற்கனவே நன்கு பரிச்சயமான உலகம். நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, நம்ம வாழ்ந்த இடத்த பற்றி ஒருத்தவங்க எழுதுகிறாங்களே அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வியப்பான ஒன்றா இருந்தது. ஏன்னா நான் அதை வாசிக்கிறப்ப கடலூர் மாவட்டத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய ஆளுமைகள் இருக்காங்களா அப்படின்னு தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ரொம்ப விரும்பி படிக்க ஆரம்பித்தேன். அப்படித்தான் நான் வந்து சிலாவம் நாவலையும் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். சிலாவம் அப்படிங்கிற நாவல், அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, முத்துக்குளித்தல் அப்படின்னு பொருள். இந்த சிலாவம் நாவலை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உங்கள் தூத்துக்குடி மீனவன் அந்த யூடியூப் சேனல் ரொம்ப பெரிய பக்கபலமாக இருந்ததுன்னு சொல்லலாம். இதை வாசிக்கிறதுல நம்ம நிறைய ஏற்கனவே ஃபேஸ்புக்கில் அவங்க வீடியோ அடிக்கடி பார்த்துருப்போம். அப்போ அதில் சொல்லுவாங்க, இந்த சொரி அப்படின்னு ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு அவங்க வச்சுருக்கிற பேர், ஆமை எண்ணெய் தயாரிக்கிறது, கடலில் வந்து இந்த கொலிவாய் பூதம் மாதிரி வரும் அப்படின்னு நிறைய விஷயங்களில் அவர் அதில் சொல்லியிருப்பார். சங்கெடுக்கிறது, ஒதி போகிறது அப்படின்னு இதையெல்லாம் அங்கே இந்த நாவலில் வாசிக்கிறப்ப, நம்மளும் அங்கே தூத்துக்குடி பக்கம் எங்கேயே அந்த முயல் தீவு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தீவின் கரையோரமாக பௌர்ணமி நிலா அப்படியே எழுந்து மேலே வர்றப்ப, நம்ம அந்த குறு மணலில் நம்ம பாதம் படிய நடந்து போகிற மாதிரியே இருந்தது இந்த எழுத்து நடை. இந்த நாவலுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பெண் வெங்கண்ணி அப்படிங்கிற குழந்தை வளர்ந்து பெரியவளாகி தாயாகி அந்த குழந்தைங்களை வளர்றதை பார்த்து சந்தோஷப்படுற வரைக்கும் இந்த நாவல் போகுது, அவ்வளோதான். இல்லை வேறு ஒன்றுமே இல்லை. அரிஸ்டாட்டில் பொயட்டிக்ஸில் சொல்கிறாரு, ஒரு கதை எந்த ஒரு பொயட்டாகவும் நாவலாக இருந்தாலும் ஒர்க்காக இருந்தாலும் லிட்ரரி ஒர்க் எதுவாக இருந்தாலும் அது என்ன பண்ணணும், அதோட பிகினிங்னு ஒன்று இருக்கணும், அப்புறம் மேலே போகணும், அப்புறம் கிளைமேக்ஸ் வரணும், அப்புறம் ஆன்டி கிளைமேக்ஸ் போகணும், இதில் கேத்தாசிஸ் கேட்டாஸ்ட்ரஃபி அப்படின்னு அவர் நிறைய சொல்லுவார். அதெல்லாம் இங்கே இல்லை. ஏன்னா லிட்ரேச்சர் இஸ் அ மிரர் ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இன்றைக்கி ஆரம்பித்து என்னோடய 30வது வயதில் ஒரு பெரிய சீன் உச்சகட்டம் அடைஞ்சு என்னோடய 80வது வயசில் அது கிளைமேக்ஸ் ஆகுங்கிறதுலாம் இல்லை. வாழ்க்கை அப்படியே அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடிய, தினம் தினம் நமக்கு கிளைமேக்ஸ் தான், தினம் தினம் நமக்கு படம் பிகினிங் தான். இப்படியான வாழ்க்கை தான். ஒரு க்ரைம் இல்லை, ஒரு வரலாற்று புதினம் கிடையாது, ஒரு சராசரி ஒரு குடும்ப நாவல் போல் இருக்கக்கூடிய இந்த எழுத்தில் வார வாரம் அந்த வாசகனை படிக்க வைக்கக்கூடிய ஒரு இது இருந்தது இந்த நாவலை வாசிக்கிறப்ப. ஐயோ, அடுத்த அத்தியாயத்தில் என்ன இருக்கும், அடுத்த அத்தியாயத்தில் என்ன இருக்கும்னு பிஞ்ச் தர ஒவ்வொரு காயினையும் டக்கு டக்குன்னு எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு நான் அடுத்த அத்தியாயத்துக்கு போனேன். ஏன் அப்படின்னா, அந்த நாவல் முடிகிறப்ப அடுத்தது என்ன நடந்திருக்கும் அப்படிங் வெங்கண்ணிக்கும் பேத்தைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அங்கே ஒரு சஸ்பென்ஸ் இருந்துச்சு. என்ன நடந்திருக்கும், அந்த நடை வந்து புதுசாக இருந்தது. அதாவது நடந்ததை அப்படியே ஒரு நேர்கோட்டு பாணியில் சொல்லாமல் கதை இன்றைக்கி ஆரம்பிக்கும், ஆனால் இன்றைக்கி ஆரம்பித்தது நேத்திய கதையை இன்றைக்கி சொல்கிறது. அப்போ இன்றைக்கி முடிகிறப்ப புதுசாக ஒரு சம்பவம் நடக்கும், இந்த கதை அடுத்த அத்தியாயத்தில் வரும். அப்போ அடுத்த அத்தியாயத்தில் ஒரு தொடக்கம், ஆனால் பழைய அத்தியாயத்தினுடைய முடிவு அதில் இருக்கும். இப்படி அந்த அடிக்கு அடிக்கி கொண்டு போன பாணி நல்லா இருந்துச்சு. இன்னொன்று, ஒன்றுமே இல்லையே இதுதான் கதைன்னாங்க, இதை எதுக்கையா வாசிக்கணும் அப்படின்னு கேட்டால், ரோலன் பார்த்து சொல்கிறார், ப்ளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட். ப்ளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட் அப்படின்னா பிரதி தரக்கூடிய இன்பம். ஒரு ஒர்க்கை ஏன் படிக்கிறோம், ஏன்னா அது நமக்கு தரக்கூடிய இன்பம். இந்த இடத்துல இன்பம்னா சந்தோஷம்னு அர்த்தம் இல்லை, அது நமக்கு அந்த எழுத்து எதை பற்றி பேசுகிறதோ அந்த உணர்வை, வலியை, சந்தோஷத்தை நமக்கு முழுசாக கடத்திட்டாக்க அதுதான் அந்த ப்ளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட். எதுக்கு நம்ம ஒரு சில படங்களையும் புத்தகத்தை கவிதைகளையும் திரும்ப திரும்ப படிக்கிறோன்னா, அதை படிக்கிறப்ப நமக்கு அது தரக்கூடிய இன்பம் இருக்குல்ல, அதுதான் ப்ளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட். அது கண்டிப்பாக இந்த புத்தகம் 100% கொடுக்கும். ஏன்னா தூத்துக்குடியினுடைய அந்த பாஷையும் அந்த கடல் புறமும் அங்கே இருக்கிற எல்லாமும் நமக்கு அப்படியே இந்த எழுத்தில் கடத்தப்பட்டிருக்கு. கதையில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வெங்கண்ணி, சடையன், பேத்தை, இசக்கிமுத்து, வீரையன்,
முத்துமாரி, அவங்க வீட்டுக்காரரு, கருவா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் தான். ஆனால் இந்த கதாபாத்திரங்களின் வழியே அங்கே இருக்கக்கூடிய தொன்மங்கள், ஃபோக்லோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டார் வழக்காறு, இது எல்லாமும் ரொம்ப அற்புதமாக அதில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. முத்தையன் அப்படிங்கிற ஒருத்தரும் பாண்டிய நாட்டு இளவரசி, இவங்களும் காதலிக்க ஆசைப்பட்டு மன்னருடைய தளபதி அவங்கள கொலை செய்தது, மன்னரை இளவரசி கொலை செய்தது, இது வந்து ஒரு வழக்காறு, ஒரு வாய் வழியாக சொல்லப்பட்ட இந்த கதையை அதிலிருந்து மைய சரடாக எடுத்துக்கிட்டு கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்கிற விதம், அந்த துன்பத்தை மீள் உருவாக்கம் செய்கிறது அப்படின்னு நாவல் ரொம்ப சிறப்பாக தான் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வெங்கண்ணி இலங்கையில் கிடச்ச ஒரு குழந்தை, அதாவது இலங்கையையும் நம்மையும் இணைக்கக்கூடிய ஒரு கன்னியாக இந்த கன்னி இருக்கிறா, அவள் பேர் தான் வெங்கண்ணி. நம்ம இந்த நாவல் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது, அதனால் எல்லோரும் வாசிக்கலாம். நான் இதோட கதையெல்லாம் சொல்லி இதை ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. மிக அற்புதமான நாவல், கடற்புறம் சார்ந்து. நம்மெல்லாம் கடலூர் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்களுக்கு முந்திரிக்காடு, சவுக்கை, ஆரஸ்பதி, மல்லாட்டை, நெல், கரும்பு இதுதான் தெரியுமே ஒழிய கடல் சார்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எங்களுக்கு கெளுத்தி, சங்கரா அவ்வளோதான், அல்லது மத்தி மீன் வாங்கி பொறிச்சு திங்க தெரியும். அதனுடைய வலியும் வேதனையும் உண்மையாலுமே தெரியணும் அப்படின்னாக்க இந்த நாவலை நம்ம வாசித்து பார்க்கலாம். அப்புறம் இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் வாசிங்க. சேனலை பார்த்ததுக்கு நன்றி.